நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக சென்னை பெரும்பாக்கம் எழுநகரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு புதிய கட்டடத்தை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், மா சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத் கண்ணன், முழுமையான விவரங்கள். சென்னை அடுத்த பெரும்பாக்கம் 8 குடியிருப்பு பகுதியில் பள்ளி மாணவர்கள் பள்ளியில் படிக்காமல் ஒரு குடியிருப்பு பகுதியில் படித்து வந்தனர். அதைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஒரு சிறப்பு தொகுப்பை ஒளிபரப்பியது. பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் பயிலாமல் வேறு வழி இல்லாமல் அடுக்குமாடி குடியிருப்பில் பயின்று வரும் ஒரு அந்த காட்சியை நம்மால் ஒளிபரப்பியதால் பிரத்யேகமாக நியூஸ் 18 தமிழ்நாடு ஒளிபரப்பியது. அதைத் தொடர்ந்து பெரும்பாக்கம் அதே பகுதியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் தாம் அன்பரசன் ஆகிய 3 பேரும் இன்று பெரும்பாக்கம் பகுதியில் தனியார் தொண்டு நிறுவனம் கட்டப்பட்டுள்ள இந்த பள்ளியை அரசு பள்ளியாக இந்த தற்போது திறந்து வைத்தனர். அந்த பள்ளி கட்டிடம் முழுவதையும் பார்வையிட்டு அந்த பள்ளி மாணவர்களிடையே அமைச்சர்கள் பேசி அந்த கலந்துரையாடினர். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் எதிரொலியாக இந்த பள்ளிக்கூடம் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் பள்ளியே இல்லாமல் இந்த பகுதி மக்கள் ஏழ்மையான மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் வேறு அடுக்குமாடி குடியிருப்பில் மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்போது நவீன வசதியுடன் ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கப்பட்டு அதையும் அமைச்சர்கள் 3 பேர் வந்து தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி எதிரொலியாக திறந்து வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.